आत्म नमस्कार सिद्ध समाज स्थापक ज्ञानपिता शिवानंद परमहंस आत्म नमस्कार वांग अपा वो ना निकल पड़े नया चल सिल अल मूले मूलिका इंग सत्त तंग बस्पम सापड़ा तंग बस्पम सापड़ना तंगम नमक और ग्राम तंग बस एल आटायर पन्म सी कंपन विका साधारण कूली वे ईनूरा सपाद तंग बस वाई सापा मुड़ा आना ज्ञान पिता ऐसी तंग सत् मूल की कलप मूल की सापर इतनी पातर ना उपरी अपा पर्सनल सेक्रेटरिया परिये रघुवान अय्यार वो मूल की सापटार ना अगे आश्रम वे सूमा अभी जालिया काश वांगे अंदर से अगर परीचय वो सुवर और नायपोटर अंद मर आवर पू पाती अद आवर पू वो वो आवर पू को नाय वी ना मैया पउडर पड़िटी अब पाल एटीना अंग सत् कंपनी से मुपद रूप मूवायर नालायर वितटर इन या नमीकोर रामन ना सुन मुना रामन वो जयरामार अदेश सामी को रोम का एंटे वर्वे नया मीटिंग कैंप अटंड पड़ा अब सब मूले की चलकर अदार नागिया नागिया वो सेलम आसन पक नम श्रीधर अन्ना चेन्न मे रोम पातीटर वो नया सब मरते चल इत भाग वो नमक वो रावण सामी कूड़े पर्सनल सेक्रेटरिया तंग सत् उड़म रोम नल्द इधर सापट नाम पातर पड़ीर अब ना वे मर वो एल आवा पू कूदा ना पाता और मर ना ये पाता ना अटल पाती पाता पुल ओर उल्ला अणुक उड़मुक एनर्जी सत् कुछ तंग सतना एपड़ी वेले नरमे वेले अंमारी अमान मर ज्ञान पिता अलप मर चलिक इत रोम तरीद और वो नीचे अपक आना आश्रम वेले अवर नचर अूस पड़ी इं ना वेले कंपा यूस पड़ा ना विद्यार्थी अपा सुन कल मरदा इतना रोम बेस्टर पोवे पोटा सुगर काफी मारे कषाय वे कुछ रोम ना पउडर पड़ी उ सुगर रोम नल्दी एलिएटें आना ज्ञान पीता वो पू मटमार नाय वा नाय वा नम्बर सापन ना यूस्फुला अदार ना अपा वो ना मूल के ना महत्व अम्बर सुनवर ना और भाग अदार नागिया नया मूल के चल नाम अर्थ पक पाकल नम्बर अलूर वो पर मीटिंग अंत ना विद्यार्थी
அப்போ வித்யாதி இருக்கும்போது சாமி வந்து இந்த வித்தை கொடுத்துட்ட, நாளைக்கு யாராவது வந்து தங்கமாக செய்கிறேன் இல்லை நான் ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன் அப்போ நீ என்ன பண்ணுவான்னு கேட்டிருக்காரு. நானே வந்து சொல்லி கொடுத்து சொல்லி செய்வா அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு. அது அந்த கூட்டத்தில் ஒரு 2-3000 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சுட்டு சொல்லியிருக்காரு, நான் இந்த வித்தியை தான் சாமி, இதுக்கு மிஞ்சது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவனுக்கு வந்து இவன் தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சாமி சொல்லியிருக்காரு. அதனால தான் நிறைய நம்ம வந்து தெளிவு பண்ணி தான் அபியாசம் கொடுக்கணும். ஏன்னா அப்பா வந்து தெளிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிறையா இப்போது அபியாசம் பண்ணிட்டு நம்ம அபியாசம் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கும். உதாரணத்துக்கு நாம் வந்து 30 நியமத்தை நடக்கிறான்னு வச்சுங்க, அவங்க வந்து வித்யா பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து கலர் ட்ரெஸ் போடலான ஆசையங்கள் வரும், தச்சது போடுற ஆசையங்கள் வரும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஃபோனில் அதாவது அசையம் சாப்பிட்றது கட்டத்தை பார்க்குறதுனால அதை மைண்ட் அவங்க சேஞ்ச் ஆகி அதுதான் வேணும்னு எண்ணங்கள் வரும். நீங்கள் என்ன செய்கிறீங்க அதுதான் வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறையா மரங்கள் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நிறையா ஒரு வித்தியார்த்தி என்ன பண்ணால் நிறைய மரம் வச்சுட்டேன், இவர் பார்த்து இன்னொரு வித்தியார்த்தி என்ன பண்ணான்னா அவன் மட்டும் வச்சுக்கிறதா, அவன் 100 வச்சுருக்கான் நான் 200 மரம் வைக்கிறான்னு சொன்னாரான். கடைசி இவருக்கு போட்டியாக இருந்து வச்சுட்டாராம். அதனால் இவங்க வச்ச மரம் என்னன்னா பூரா பழங்கள். ஆனால் அவன் போட்டியாக வச்சது என்ன ஆச்சு, வேப்ப மரமாக முள்ளு மரமாக வச்சானால அது யூஸ்ஃபுல் இல்லை. அதனால் நாம் வந்து நல்லாதே செஞ்சுட்டு இருந்தால் அப்பா சொன்ன மாதிரி வாழ்ந்தானா அப்பா நமக்கு தேவைகள் எல்லாமே கொடுத்துருவார். அதனால் நம்ம என்ன மரம் வைக்கிறா அதுதான் பழங்கள் வரும். நீங்கள் பிறருக்கு நிறைய செஞ்சு பாருங்கள், சந்தோஷம். நீங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் போட்டு பாருங்கள், பச்சைக்கு அன்னதானம் பண்ணி பாருங்கள், குரங்களுக்கு நிறைய கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஆனந்தமும் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இது நிலையான சந்தோஷம் கிடையாது. நம்ம உள்ளக்குள்ளே போகும்போது தான் நல்லா சந்தோஷம் பார்க்க முடியும், நிலையான பார்க்க முடியும். சாமி தான் நித்திய ஆனந்தம் சொல்கிறாங்க. எப்போவுமே ஆனந்தாதாகவே இருக்கணும்னா அந்த அபியாச நாட்டில் தான் முடிய தவிர வேறு எதுனாலாம் முடியாது. அதனால் நாம் வந்து உள்ளே போகிறது பார்க்கணும். அதாவது சொல்கிறாரு, மனம் போய் உள்ளே அடுங்கிச்சுன்னா வைங்க, அப்படி உள்கதவு திறக்க ஆரம்பிச்சிடும், வெளி உலகம் க்ளோஸ் ஆகிடும். இது நம்ம அண்ணா ராபின்சன் அண்ணா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவர் உள்ளே போகும்போது வெளியிலலாம் மறந்துட்டார், உள்ளதான் பேச ஆரம்பிச்சிடும், உள்ளே இது தெரியுது, சாமி தெரியுறாரு, அகிஸ்தர் தெரியுறாரு, சாமி இது காட்டுறாரு, அப்படி தான் பேச ஆரம்பித்தார், சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நம்ம ஃப்ரெண்டு தாத்தா என்ன செய்வார், மாதேவ் என்ன பண்ணுவார், நான் என்ன பண்ணுவான், இதெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எடுத்த உடனே அவர் முதல் நாளே இதை சொல்லி ஆனதுனால எரிங்கி வந்துட்டார். அவர் எழுதுனா டைரி இருக்குது, நிறைய டைரி எழுதியிருக்காரு அந்த நேரத்தில். அதெல்லாம் அவர் எழுதுனா என்ன கீழே வெளியில் வந்தால் வாட்டி என்ன ஆகுது, இந்த உள்ள படம் ரிட்டன் வெளியில் வந்தால் உடனே உள்ள என்ன பார்த்து பேசுனா அது அவருக்கு நேரம் இல்லை. அதுதான் அதாவது இந்த நிலை ஏறிடுச்சுன்னா நிறைய பேர் பாருங்க பைத்தியகார மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க உள் அனுபவத்துக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம கவனிக்கணும், ஏன் தானாகவே பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கணும். நல்லா ஜெபம் பண்ணால் ஒரு நிலையை அடங்கிட்டாங்கன்னா அப்படியே உட்காராங்க, 1-2-3 நாள் உட்காராங்கன்னா அப்போ கூட இருந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அந்த நிலை ஆகிடுச்சு அவங்களுக்கு நல்லா கவனி சொல்லிட்டு, ஏன்னா யாரும் தெரியாதல்ல, அவங்களே சொந்த பையனை பார்த்து தம்பி நீ யார் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அந்த உள்ளூருக்கு உள்ளே போயிடுவாங்க, உள்ள அனுபவத்துக்கு போயிட ஆரம்பிச்சிடுவார். அது உதாரணத்து எப்படி சாமி அப்போ செத்துவாதம் சொல்கிறாரு, தூக்க நிலை தூக்கத்தில் வந்து ஒரு ஆளை உங்களுக்கு கத்தி எடுத்து வெட்டு வரான்னு வச்சிங்க, அப்போது நீங்கள் கதறி ஆளதை எதிரிக்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் உடம்பெல்லாம் முழிச்சிருக்கீங்க, முழிச்ச உடனே உடம்பெல்லாம் வெறுத்து இருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் உள்ள இது ஆஹா இது வாழ்க்கை பொய் வாய்க்கே நம்ம கனவு தான் பார்த்தா அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை ஞானவித்தா சொன்ன மாதிரி சிதவர சொல்லியிருக்காரு, உள்ளே போய் உள்ளு கதை ஓப்பன் ஆகும், இந்த வாழ்க்கையை பொய் வாழ்க்கைன்னு உணர முடியும். அது நமக்கு வந்து இப்போ நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, சில பேர் காலையில் உட்காந்து சாயந்தரம் உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்படி சில பேர் 1 நாள் 2 நாள் 3 நாள் உட்காருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து
ஜப்பத்துல அந்த நிலையை வரும்போது நாம வந்து அவங்களுக்கு போய் ஆட்டக்கூடாது, எதிர்ப்பு ஐயோ சமாதி ஆயிட்டான்னு நினைக்கூடாது. அது மனசு அவங்களுக்கு உள்ள லயமாகும் போது இறங்கி அவங்க வரும்போது அவங்க வெந்துருவாங்க. அந்த நேரத்தெல்லாம் நாம் என்ன செய்யணும்? அவங்க பக்கத்தில் தண்ணி துளசியெல்லாம் போட்டு தண்ணி வச்சுக்கணும், பால் வச்சுக்கலாம், ஒரு டைரி பேனாக வச்சுக்கணும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்னது வருதோ எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரம் தொந்தரவு பண்ணாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல், சத்தம் போடாமல் இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் சில பேர் பாஞ்சு நாள் கூட உட்காருவாங்க இல்லையா? அதனால் இது நிறைய நாளில் கூட உட்காருவாங்க. அந்த நிலையை அவ்வளோ சீக்கிரம் வரது நிறைய அபியாசம் பண்ணுறவங்க வரும். அதனால தான் தனியாக போய் ஒரு அதை அதே மாதிரி தான் நிறைய பேர் காட்டுக்கு போகணும், குகைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை தான் நம்ம நித்யானந்த சாமி சொல்லியிருக்காரு. அந்த அப்பா பிள்ளை அவர் வந்து ஒரு நிலையை அடையாமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நிலையை அடையணும். ஒரு நிலையை அடைஞ்சிட்டு தான் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணால் போய் இருந்தால் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. எந்த பச்சைகள் எதுவுமே செய்யாது. ஏன்னா அவரு கட்டி நல்லா பாருங்கள், பாம்பு வரும், சிங்கம் வரும், புலிவோ வந்திருக்குது. அவர் உட்காந்து இருந்து பார்த்தாவும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிலையை வரும். அந்த நிலையை வர வரையும் நம்ம வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ராமலிங்க சாமி என்ன பண்ணியிருக்காரு? வீட்டில் இருந்து மாடியில் இருந்து ரொம்ப ஜெபம் பண்ணி அவர் வந்து மறைஞ்ச அளவு லெவலுக்கு போயிட்டார். புரியுங்களா? அதனால் நாம் வந்து வீட்டில் இருந்து அவங்க நிலையை மாப்பிடும் நிலையை அடைஞ்சிட்டார் ராமலிங்க சாமி. அதுக்கு மெயின் பயிற்சிங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வித்யா யார் கொடுத்தா யார் வாங்கினா இது கணக்கு கிடையாது. நமக்கு எல்லாத்துக்கும் சிவானந்த பரமஹம்சர் தான் நமக்கு குருநாதர். நம்ம வந்து இது பயிற்சி பண்ணணும், அவ்வளோதான். உடம்பு நல்லா நோய் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்? அது வைத்தியம் வந்து சாமி ஒரு மருந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கல்ப மருந்து நான் சொன்னதெல்லாம் அவர் பூ எடுத்து அதை நெல்லில் காய வச்சு நல்லா மையாக பவுடர் பண்ணி அது அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பாலில் அரை ஸ்பூன் காலையில் சாயந்தரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு தேவையில்லை நச்சு வெளியில் வந்தோ. நம்ம வந்து சாப்பிடும்போது தோர்ப்பு கசப்பு எதுவுமே சேர்க்கறது இல்லை. அது அதில் அந்த இது இருக்குது. அது எடுக்கும்போது உடம்புக்கு நோய் இல்லாமல் வாழ்க்கை நல்ல வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம ஒரு வித்தியார்த்தி நம்ம செய்யணும். அது டவுனில் இருக்கவங்க கம்மி தான் இருக்காங்க. நம்ம வில்லேஜில் நிறைய வித்தியார்த்தி இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக அது கிடைக்கும். காசு கொடுத்த வாங்க தேவையில்லை. தங்கம் ஒரு 100 கிராம் வாங்கணும்னா இப்போ விற்கிற விலைக்கு அது எவ்வளோ 5 லட்சரூபா 6 லட்சரூபா ஆகும். ஆனால் அவருக்கும் இயற்கை எல்லா இடத்துல இருக்குது. அதை எடுத்து எந்த செடிக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா அது சாப தோஷம் ஆகக்கூடாது. அவங்ககிட்ட இது மாதிரி படைக்கிறத சொல்லி பண்ணி வைத்தியத்தை எடுக்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து மேல் மூலம் சுத்தி பண்ணுறதுக்கு என்ன மூலிக்கு அடுத்த பார்வையில் நம்ம பார்ப்போம். ஆத்ம நமஸ்காரம், ஆத்ம நமஸ்காரம், ஆத்ம